ஹாய் வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா. தினம் ஒரு தகவல். அந்த பகுதியில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இந்த பிளாஸ்டிக் பொருட்களை வந்து எப்படி ஒரு பாதுகாப்பான முறையில் பயன்படுத்துறது, அதை பற்றி இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நண்பர்களே, இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய முழு பயன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதாவது இன்றைக்கி வந்து மனிதர்கள் வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மெட்டீரியல் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த பிளாஸ்டிக் பொருட்கள். இந்த பிளாஸ்டிக் பொருட்களை பொறுத்தவரை மனிதர்களுக்கு ரெண்டு விதத்தில் பாதிப்பு ஏற்படுத்துது. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாஸ்டிக் பொருட்களை வந்து எரிக்கும்போது அதுலேருந்து வரக்கூடிய இந்த டயாக்சின் என்று சொல்லக்கூடிய நச்சு புகையை வந்து நம்ம சுவாசிக்கும் போது நமக்கு வந்து உடல் ரீதியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாஸ்டிக் பொருட்களை வந்து நம்ம உணவு பாத்திரங்களாக பயன்படுத்தும் போது அந்த பாத்திரங்களை வந்து மெல்ட் ஆகி அதுலேருந்து வரக்கூடிய அந்த டயாக்சின் என்று சொல்லக்கூடிய அந்த ஆசிட்டை வந்து நம்ம சாப்பிடும்போது நமக்கு வந்து உடல் ரீதியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. இந்த மாதிரி ஒரு ரெண்டு விதத்தில் தான் இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் வந்து மனிதர்கள் வந்து இன்றைக்கி பாதிப்பை ஏற்படுத்துது. இதனால் வந்து இன்றைக்கி நமக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, கேன்சரு, ஆண்மை குறைவு, இந்த பெண்களுக்கு வந்து மாதவிடாய் பிரச்சனை, காச நோய், இதெல்லாம் வந்து இந்த பிளாஸ்டிக் பொருட்களிலிருந்து வரக்கூடிய அந்த டயாக்சின் என்று சொல்லக்கூடிய நச்சு பொருட்களை வந்து சுவாசித்தாலோ அல்லது வந்து நம்ம சாப்பிட்டாலோ இந்த மாதிரி வியாதிகள்லாம் இன்றைக்கி வந்து வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய மருத்துவ வல்லுநர்கள் வந்து ஒரு ஆராய்ச்சி செஞ்சு அதை நிரூபிச்சிருக்காங்க. அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகையில் 90% பேர் வந்து அன்றாட வாழ்க்கையில் இந்த பிளாஸ்டிக் பொருட்களை வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு கட்டாய நிலைக்கு வந்திருப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்கிறாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் வந்து கண்டிப்பாக நம்ம முற்றிலும் தவிர்க்க முடியுமா அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் சொல்லக்கூடிய ஒரு சில வழிமுறைகளை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பொருட்களால் ஏற்படக்கூடிய தீமைகள்லேருந்து நம்ம கொஞ்சம் பாதுகாப்பான முறையில் வாழ முடியும் அப்படிங்கிறக்காக தான் நான் அந்த வீடியோ இங்கே பதிவு பண்ணுறேன். ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இட்லி துணிக்கு பதிலாக இந்த பிளாஸ்டிக் கவர்களை பயன்படுத்தி இட்லி வைக்கிறாங்க. அதை கண்டிப்பாக முற்றிலும் தவிர்க்கணும். அதே மாதிரி இந்த சமைத்த சூடான உணவுப் பொருட்களை வந்து பேக்கிங் பண்ணுறதுக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் கவர்களை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதை கண்டிப்பாக எல்லாருமே தவிர்க்கணும். அதே மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து இந்த நம்ம ஹோட்டல்களில் வாங்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் கவர்களை வந்து சூடான உணவுப் பொருட்களை வந்து வாங்குவதை வந்து கண்டிப்பாக முற்றிலும் எல்லாருமே தவிர்க்கணும். அதேமாதிரி நம்ம வீட்டுகளில் பயன்படுத்தக்கூடிய இந்த பிளாஸ்டிக் குடங்கள், பிளாஸ்டிக் டம்ளரு, பிளாஸ்டிக் தட்டு, பிளாஸ்டிக் பாய், குழந்தைகள் விளையாடக்கூடிய இந்த பிளாஸ்டிக் பொம்மைகள், இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே தவிர்த்தோம்னா இந்த டயாக்சின் என்று சொல்லக்கூடிய நச்சு பொருட்களிலிருந்து நம்மளே நாமே பாதுகாத்துக்கிற முடியும். அதே மாதிரி இந்த குழந்தைகள் வந்து விளையாடக்கூடிய இந்த பிளாஸ்டிக் பொருட்களை வந்து வாயில் வச்சு அதிக நேரம் அதை சுவைக்கும்போது அதிலிருந்து டயாக்சின் என்று சொல்லக்கூடிய அந்த ஆசிட் வந்து நம்ம குழந்தைகளுடைய உடலில் போய் இளமையிலே இந்த கேன்சர் இந்த மாதிரி போன்ற நோய்கள் உருவாதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த பெற்றோர்கள் வந்து குழந்தைகளிடம் இந்த பிளாஸ்டிக் பொருட்களை கொடுக்கறத வந்து முற்றிலும் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து நான் அந்த வீடியோ மூலம் சொல்லிக்கிறேன். அதேமாதிரி இந்த குழந்தைகள் வந்து பிளாஸ்டிக் பாயில் போட்டு அவங்கள படுக்க வைக்கிறதோ தூங்குறதையோ இதை வந்து கண்டிப்பாக எல்லாருமே தவிர்க்கணும். அதேமாரி ஒரு முறை தூக்கி எறியப்பட்ட அந்த வாட்டர் கேன் இருக்கு இல்லையா, அதுகளில் வந்து மீண்டும் மீண்டும் நம்ம வந்து தண்ணீரை பிடிச்சி இந்த வெயிலில் சூரிய ஒளி படுற மாதிரி வச்சுட்டு மீண்டும் அந்த தண்ணிகளை நம்ம குடிக்கும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த உடல் ரீதியான அந்த டயாக்சின் சொல்லக்கூடிய நச்சு பொருள் வந்து உடலில் அதிகமாக கலப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி இந்த குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய அந்த வாட்டர் கேன் வந்து இந்த ஸ்கூலு அல்லது இந்த ஆஃபீஸ் இந்த மாதிரி போகிறவங்க வந்து அந்த வாட்டர் கேன் வந்து சுடுதண்ணியை பயன்படுத்துறது வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும். இந்த எண்ணெய்க்கு அந்த பிளாஸ்டிக் வந்து ஒரு அந்த சூடான ஒரு திரவத்தை அதில் ஊற்றும்போது அது மெல்ட் ஆகி அதுலேருந்து வரக்கூடியது அந்த டயாக்சின், இது வந்து முற்றிலும் நம்ம உடம்புல சாரும்போது கண்டிப்பாக அந்த புற்றுநோய் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இது மாதிரி இடத்துல வந்து கண்டிப்பாக இதெல்லாம் தவிர்த்தோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நோய்கள்லேருந்து நம்மளை நாமே பாதுகாத்துக்கிற முடியும். ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேவையில்லாமல் இந்த பிளாஸ்டிக் பொருட்களை வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்து பயன்படுத்தும் போது ஒரு மனிதர் வந்து ஒரு 5 ஆண்டுகள்லேருந்து 10 ஆண்டுகள் வரை ஒரு கண்டினியூஸாக அந்த பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தினார்னா கண்டிப்பாக அவர்களுக்கு வந்து அந்த கேன்சர் வரக்கூடியதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது வந்து அந்த புள்ளி உரம் சொல்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த பிளாஸ்டிக் பொய்களை ஒழிப்போம், கேன்சரை தடுப்போம் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு இந்த வீடியோவை நான் இங்கே பதிவு பண்ணுறேன். நண்பர்களே, இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா. இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.